ஏன் காயத்ரி, ஹனி, நேத்து எலும்பு ரசம் வெய்யி எலும்பு ரசம் வெய்யின்னு ஒரு ஆள் சொல்லுச்சுல, ஆமாங்க. ஒரு வாய் கூட ஊத்தி அதுல சாப்பிடல, ஒரு கரண்டி கூட அதுல எடுத்து ஊத்தி சாப்பிடவே இல்ல. நான் அப்பவும் சொன்னேன்ல, யாருக்கு எலும்பு ரசம் முடிக்காது, நீ மட்டும்தான் சாப்பிடறேன்னு சொல்ற, உனக்காத்த வைக்கிற அப்படின்னு. நான் சாப்பிட்டுருவேன், அதெல்லாம் எல்லார்த்தையும் நான் சாப்பிட வச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் சாப்பிடல, யாருமே சாப்பிடல. அது என்ன பண்றது, இப்போ கீழே தான் எடுத்து ஊத்தணும். அதான் இளவரசம் மாருங்க ஃப்ரெண்ட்ஸ், எப்ப பாரு இந்த நான்வெஜ் செஞ்சோம்னா, புளிரசம் வைங்க, புளிரசம் வைங்க அப்படிம்பா. அப்படி எங்க வீட்டுல யாருமே புளிரசம் வந்து சாப்பிட மாட்டோம். அது கூட அது கூட சரி, அடுத்த நாள் யூஸ் பண்ணிக்கலாம்னு வைங்க. இன்னைக்கு வந்து எலும்பு ரசம் வெய்யி வெயின்னு சொல்லி வைக்க சொல்லிட்டு நாங்க யாருமே எங்களுக்கு பிடிக்காது வேண்டாம்னு சொன்னோம். இல்ல வெய்யி அப்படின்ட்டு ஒரு வாய் கூட ஊத்தி சாப்பிடல, அது அப்படியே இருக்குது அந்த குழம்பு. வேஸ்டா போயிடும், பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க மாறாதனா மரத்தை சாப்பிட்டு இருக்கீங்களா? வீட்டுல யார் இந்த மாதிரி ஆட்கள் இருந்தாங்கன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. அதிகாரம் பண்ணிட்டு அதை வந்து சாப்பிடாம வேஸ்ட் பண்ணுவாங்க. உங்க வீட்லயும் இருக்கிறாங்களா? அமைதியா உட்காரு பாப்பா. இன்னைக்கு வந்து என்னது, அயோத்தியில, அயோத்தியில ராமர் கோவில் தானே, குழந்தை வடிவுல இருக்கிற ராமர் கோவில் வந்து கும்பாபிஷேகமாமா. அதனால எங்களுக்கு வந்து எப்படியோ அந்த சாமி புண்ணியத்துல அரிசி கிடைச்சது, மஞ்சள் தடவன அரிசியும் அதனோட நோட்டீஸும் வந்து ஒரு ஸ்டுடியோல கொடுத்தாங்கன்னு எங்க ரிலேட்டிவ் பொண்ணு ஒருத்தர் வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க. இன்னைக்கு வந்து வீட்டுல தீபம் 5 விளக்கு ஏத்தி சாமி கும்பிட்டு அந்த அரிசி வந்து தலையில போட்டு நீட்டா சாமி கும்பிட்டாச்சு. நீங்க யாராவது அப்படி பண்ணிருந்தீங்கன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. எங்க அம்மா கூட இப்ப சொன்னாங்க, போன் பண்ணி விளக்கு போட டிவில கூட காமிச்சாங்க. ஆமா, அதுலயே போட்டிருக்காங்க, நேரொலி பரப்பு பண்றோம் அப்படின்னு. நேரடி ஒளிபரப்பு நம்ம பாக்கவே இல்ல வராதையே, அதை வச்சுட்டு கூட நம்ம சாமி கும்பிட்டுருக்கலாம். காயத்ரிக்கு வளையல் போடுறதுன்னா மோடலின்னு போட்டுட்டு சாமி கும்பிட்டு தீபம் ஏத்தி இப்பதான் காயத்ரி சாப்பிடுற. அப்படி மதியான சாப்பாடு லேட் ஆயிடுச்சு. நீங்களும் நேரடி ஒளிபரப்பு ஏதாவது என்ன தொலைக்காட்சியிலும் தெரியல, நீங்களும் வீட்டுல தீபம் ஏத்தி சாமி கும்பிடுங்க. ஆமா, இன்னைக்கு வந்து குளித்தா ரொம்ப நல்லது. ஆமா, ஸ்ரீராம ஜெய ஜெய ராம, ஸ்ரீராம ஜெய ஜெய ராமன் சொல்லுங்க. உங்களால முடிஞ்ச அளவுக்கு சொல்லி சாமி கும்பிடுங்க, இறைபக்தி உள்ளவர்கள். ஓகேங்களா? ஓகேங்க. உங்க வீட்ல எல்லாம் என்ன சமையல் அப்படின்னு சொல்லி சொல்லுங்க. நீங்களா சாப்பிட்டீங்களான்னு சொல்லுங்க. இந்த மாதிரி உங்க வீட்டுல இந்த மாதிரி ஆட்கள் இருந்தா தயவு செஞ்சு கமெண்ட்ல சொல்லி சொல்லுங்க. அதை செய் இதை செய்யுங்கிறது ஆனா கடைசியில சாப்பிடறது இல்ல, நாங்கதான் சாப்பிடணும் போலக்குது.